சமீபத்தில் திருப்பு சுப்பிரமணியம் ஒரு இன்டர்வியூவில் லியோ படத்தால் லாபம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது தமிழகத்தில் லியோ படத்தை வெளியிட்ட திரையரங்குகளுக்கு அதனால் லாபம் இல்லை, இதுவரை தமிழகத்தில் இல்லாத அளவு ஷேர் பங்கீடு வாங்கியுள்ளனர், பெரும்பாலான திரையரங்க உரிமையாளர்கள் இப்படத்தை விருப்பப்பட்டு போடவில்லை அப்படின்னு திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவரான திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து சொல்லியிருந்தார். இது பற்றி ஒரு நியூஸ் சேனல் வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு கால் பண்ணி ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதில் கேட்கும்போது ஜெயிலர் படத்தோட வசூல் அளவுக்கு லியோ படத்துக்கு இருக்கா அப்படின்னா, ஜெயிலர் படம் மாதிரி 3 மடங்கு 4 மடங்கு வசூல்லாம் லியோ படத்துக்கு கிடையாது அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருந்தார். இப்ப நீங்க முன்னாடி ஜெயிலர் அந்த மாதிரி நிறைய படம் ரிலீஸ் ஆனதுக்கு லியோ வசூல் நல்லா இருக்குங்களா? ஜெயிலர் மாதிரி 4 மடங்கு வசூல் 3 மடங்கு வசூல் இந்த படத்துக்கு கிடையாது. மேலும் லியோ திரைப்படம் வந்து 400 கோடி 500 கோடி வசூல் அப்படின்லாம் சொல்றாங்களே, முதல் நாளே 148 கோடின்லாம் சொன்னாங்களே அப்படின்னு கேட்கும்போது, தயாரிப்பாளருக்கு எத்தனை கோடி வந்தால் எங்களுக்கு என்ன, திரையரங்குக்கு லாபம் வந்ததா வரலையா அப்படிங்கறத பற்றி தான் நாங்கள் பேச முடியும் அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருந்தாரு. படம் வந்து 400 கோடி 500 கோடி வசூல் ஆயிருக்கிறதாலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, எத்தனை கோடி வசூல் ஆனாலும் தியேட்டருக்காரருக்கு என்ன வந்துன்னு தான் நாங்க பேச முடியும். அதே போல இன்னொரு விஷயம் சொன்னாரு, அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு டிக்கெட் வித்தா வெறும் 15,000 ரூபா தான் எங்களுக்கு கிடைக்கும், அதை வச்சு நாங்க எப்படி தியேட்டரை ரன் பண்ண முடியும், மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும், நாங்களும் எவ்வளவோ தயாரிப்பாளர் தரப்புல பேசி பார்த்தோம், அவங்க ஆனா ஒத்துக்கவே இல்லை, தியேட்டரோட மெயின்டெனன்ஸ்க்காகது ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த படத்தை வந்து ப்ளே பண்ணோம், இல்லாட்டி இந்த படத்தை போட்டுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருந்தாரு. நாங்கள் என்ன பண்ண முடியும், இந்த 15 நாள் தியேட்டர் சரி மெயின்டெனன்ஸ் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் போட்டோம்.